ஹலோ வணக்கம், நான் சிக்கில் குருச்சரன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஜன்னல் ஓரம் எபிசோடில் பார்க்க போகிற விஷயம் ஹம்மிங் பேர்ட். இதனடா ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு யோசிக்கலாம். ஹம்மிங் இல்லாமல் ஒரு சினிமா பாட்டை நம்மளால் எதிரே பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்த எபிசோடு வந்து சினிமா இசை பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆலாப்பனை ஹம்மிங் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ ஆலாப்பனை வந்து வெறும் கர்நாடக சங்கீதத்தில் மட்டும்தான் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கா, அப்படி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்ஸ் ஐடியாஸ். இது வந்து ஒரு வார்த்தை இல்லாமல், ஒரு கொஹெசிவ் லாங்குவேஜ் இல்லாமல் எப்படி வேணாலும் தன்னுடைய இசையை வெளிப்படுத்தலாம். சந்தோஷமாக இருந்தால் உச்சஸ்தாயில் ஏதோ ஒரு ராகத்தில் பாடலாம், சோகமாக இருந்தால் அதே ராகத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரூடிங்காக கூட பாடலாம். யார் வேணாலும் பாடலாம், நல்லாயிருக்கா நல்லா இல்லையாங்கிறது ஆடியன்ஸ் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு ஹம்மிங் வந்து இட் இஸ் வெரி காமன் இன் சினிமா மியூசிக், அண்ட் அதே மாதிரி ஒரு ஆலாப்பனை இஸ் வெரி காமன் இன் கர்நாடிக் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் சினிமா மியூசிக். ராக ஆலாப்பனை வந்து கர்நாடிக் மியூசிக்கில் இன்னும் ஒரு ஃப்ரேம்டாக, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். சினிமா மியூசிக்கில் ஒரு ராகத்துலேருந்து இன்னொரு ராகம் ஈஸியாக தாவறதுக்கான ஒரு ஃப்ரீடம் உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடில் ஹம்மிங் இன் டிஃப்ரெண்ட் சினிமா சாங்ஸ் இது தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இப்படி ஒரு டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோக்கு. இது எந்த கிளிக் பைட் ஒன்றும் இல்லைங்க, உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் தான். என்னோடய முதல் பேமெண்ட்டுக்கு காரணம் ஏஆர் ரஹ்மான். இது நான் உண்மையாகவே சொல்கிறேன், இது ரொம்ப நாள் கழித்து தான் நான் அதை யோசித்தேன். என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ஸ்டோரி. ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் ஊட்டிக்கு போயிருக்கோம். அப்போல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இறங்கி ஒரு அந்த ஊட்டி மலை ரயில், நிறைய பேர் போயிருப்பீங்க, ரொம்ப அழகாக சுக் சுக் ட்ரெயின் நாங்களாம் சொல்லுவோம். விளையாட்டுக்கு மெதுவாக 6-7 மணி நேரம் ஆகும் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறதுக்கு. மெதுவாக இட் வில் ஜஸ்ட் கிளைம் த ஹில் வித் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் பிக்சரஸ்க் பிளேசஸ் வேர் த ட்ரெயின் வில் ஸ்டாப். நம்ம போய் அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு மெதுவாக ட்ரெயினில் வந்து ஏறலாம், அப்புறம் மெதுவாக தான் அது கிளம்பும். அந்த டயத்தில் ஃபோட்டோ எடுக்கிறபோது அப்போல்லாம் என்ன செல்ஃபோனாக ஹை ரெசல்யூஷன் கேமரா ஃபோனில் ஒன்றுமே கிடையாது. த பெஸ்ட் ரெசல்யூஷன் வி ஹேட் வாஸ் ஆர் ஐஸ் அண்ட் அன்லிமிட்டட் மெமரி ஸ்பேஸ் இங்கே. ஸோ அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோலாம் ஒன்றும் மனசில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது, நடந்த சம்பவமும் அப்படியே ஞாபகம் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டாப்ஸில் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம், திடீர்னு எங்கள் அப்பா பக்கத்தில் கூப்பிடுறாரு, டேய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து போகியில் யங் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் மெடிக்கல் ஃபீல்டு, எங்கள் அப்பாவும் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருந்தார். அவர்கிட்ட எங்கள் அப்பா ஃப்ரெண்டு பிடிச்சி பேசுகிறபோது என் பையன் பாடுவான் அப்படின்னு சொல்லி கூட்ட வந்து என்னை கூட்டின்னு வந்து, ஏய் ஒரு பாட்டு பாடு அப்படின்னு இருக்கார். அந்த ஆளுங்களும் கேட்டுன்னு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்போது அலைப்பாயுதே, குறையொன்றுமில்லை, இதெல்லாம் பாடின்னு இருக்கேன். உன்னால் முடியும் தம்பியில் கமலாசன் வந்து விறகு வெட்டுறவங்களுக்கு பாட சொல்லுவாங்க, ஒரு ஏதோ ஒரு ராகம் பாடுவார், ஒன் ஆஃப் த உட்கட்ட சொல்லுவார், எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு பாட்டு பாடுகண்ணு அப்படிம்பார். அதே மாதிரி அங்கே அந்த குரூப்பில் ஒருத்தர் வந்து, தம்பி ஒரு சினிமா பாட்டு பாடு அப்படின்னு. எனக்கு அப்போ தெரிஞ்ச சினிமா பாட்டு வந்து பம்பாய் படத்தில் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்தது, கண்ணாலனே. என் குரலும் கிட்டத்தட்ட சித்ரா சேச்சியோட குரல் மாதிரி தான் அப்போல்லாம் இருக்கும், 6 கட்டையில் இருக்கும். ஸோ இந்த பாட்டு பாடுறேன், அந்த ஹம்மிங் வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த என்ன ஹம்மிங்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ், கபபா மாப்பா கபபா மாரி சனி பனி சனி பம பக சகமப கமனி பக மாரி, அதெல்லாம் பாடிட்டு உந்தன் கந்தார இதை பாடி முடித்தோன்னு. எஸ்பெஷலி இந்த ஹம்மிங் பாடுறம்போது ரெண்டு பேருக்கு பரவசம் உச்சக்கட்டம் போய், ஏற்கனவே கொஞ்சம் பரவசமாக தான் இருந்தாங்க, ஏன்னா ஊட்டி குளிர் என்ஜாய் பண்ணுறாங்க குரூப்போட, நீங்களே நினச்சி பார்க்கணும். இந்த ஹம்மிங்கை கேட்டோன்னே ரெண்டு பேருக்கு சந்தோஷம் தாங்காமல் அவங்க பாக்கெட்டில் கை விட்டு, பக்கத்தில் இருக்கிற பாக்கெட்லாம் கை விட்டு ஒரு நோட்டை அழுறாங்க, 50, 10 ரூபா, 20 ரூபா என்ன நோட் வருதோ, தம்பி இதான் வச்சுக்க தம்பி, சூப்பராக பாடுற தம்பி அப்படின்னு கையில் கொடுத்தார். இந்த அப்பா உடனே சார் சார் அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு தான் யோசித்தேன், ஒரு ஹம்மிங்க்கு இந்த எஃபெக்டா அப்படின்னு. ஒரு சினிமா பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், ஒரு சின்ன பையன் இந்த ஹம்மிங் நல்லா பாடுறான்னு ஒருத்தர் வந்து தங்கிட்ட இருக்கிற காசெல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. அப்போ தான் யோசிச்சேன், சரி நம்மளுக்கு பேமெண்ட் அப்போ வந்து அரங்கேற்றமே பண்ணலை, ஒரு பேமெண்ட்டே கிடச்சிருக்கு நம்மளுக்கு, அந்த பேமெண்ட் வரல நம்மக்கிட்ட, பட் ஸ்டில் அந்த மனசு தான் முக்கியம், அந்த மனசை தூண்டி விட்டது அந்த மெலடி அந்த ஹம்மிங் தான். ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோடில் இந்த மாதிரி பல ஹம்மிங் பல ஆலாப்பனைகள் சினிமா பாட்டில் வந்திருக்கு, அதை ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்சதை ஒரு சின்ன ஸ்னீக் பீக் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எந்த படம் எந்த பாட்டு நான் சொல்ல போகிறதில்ல, அது நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் போடுங்க, வி வில் எக்ஸ்சேஞ்ச் அவர் வியூஸ் ஆஃப்டர் தட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் எபிசோட் ஆஃப் ஜன்னல் ஓரம் ஹம்மிங் பேர்ட். கமபா மாப்பா கமபா மாரி சனி பனி சனி பம ப சகம பகமணி பக மாறி சகம பகமணி பக மாறி ஆ
Ah, na, na,
ரே க ம க ரே நே ப ஆ போய் தேடின்னு இருக்க வேணாம் என்ன படம்னு. ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோடில் இந்த ஹம்மிங்லாம் பார்த்துருக்கோம். ஒரு ஹம்மிங் பேர்ட் அழகாக உங்களை அதோட ஃப்ளைட் லேஷன் போகிற மாதிரி டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் ஹம்மிங்ஸ் தட் வி ஹேவ் இன் தமிழ் சினிமா சாங்ஸ் அதை தான் உங்களுக்கு காமிச்சேன். இதை விட நிறையா ஹம்மிங் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க ப்ளீஸ் புட் இட் டவுன் இந்த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ரீட் தோஸ் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் கண்டென்ட் ப்ளீஸ் ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். டில் த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஜன்னலோரம், திஸ் இஸ் சிக்கில் குருசரன் சேயிங் பை பை, வணக்கம் அண்ட் ஸ்டே சேஃப்.